வெறும் 10 ரூபா செலவு பண்ணால் போதுங்க. மாதக்கணக்காக கழுவாமல் இருக்கிற பர்னர் கரையை ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி புதுசு மாதிரி ஜொலிக்க வச்சிடலாம். வெறும் 3 ஸ்டெப்பில் அரை மணி நேரம் செலவு பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம பர்னரை வாஷ் பண்ணிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் உள்ள பர்னரை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. பர்னர் வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப கரையாகவும் இருக்குது. வீட்டில் உள்ள பொருள் வச்சே ஈஸியாக எப்படி பர்னரை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த டிப்ஸை எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ வாங்க நம்ம இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 பர்னர் எடுத்துக்கிறேன். ஒரு பர்னர் வந்து நான் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். ஸோ ஒன்றொன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பர்னர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா கரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே ஒரு பேக்கெட் ஈனோவை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்ததுமே அது நல்லா பொங்கி வரும். இது வந்து கரைய போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே ஒரு 1/2 சைஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக பர்னர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம காலையில் அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பர்னரில் உள்ள கருப்பெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ரெகுலராக பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு ப்ரஷ் எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து நம்ம பர்னரை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பர்னரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட்டே ஊற வச்சுருங்க. ஏன்னா நைட்டு நமக்கு எந்த வேலையும் இருக்காதனால அது நல்லா ஊறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மார்னிங் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்காவது பர்னரை ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் கொஞ்சமாக அதே மாதிரி பேஸ்ட் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டூத் ப்ரஷில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி விட்டுருங்க. நான் 2 தடவை டூத் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். எனக்கு வந்து பர்னர்லாம் நிறையா அழுக்கு இருக்குது, அதனால நான் அப்படி பண்ணேன். இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கருப்பாக இருந்த கரை இப்போ வந்து ஒரு 70% அளவுக்கு போயிருக்கு. பர்னர் ஊற வச்ச தண்ணியே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சுன்னு. கடைசி ஸ்டெப்பாக நம்ம இன்னொரு தடவை வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரம் கழுவுற ஒரு கம்பி நார் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற எந்த ஒரு சோப்பாக இருந்தாலும் பவுடராக இருந்தாலும் சரி, அதை தொட்டு ஜஸ்ட் அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பர்னரையும் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக 2 பர்னரையும் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. எனக்கு வந்து இந்த பர்னரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆச்சு. ஓவர் நைட் நல்லா ஊறினால அதோட கரையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து என்னால் ரிமூவ் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் டைம் எடுத்து வீட்டில் உள்ள பொருள் வச்சே நம்ம ஈஸியாக பர்னரோட அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணுறனால உங்களுக்கு ஃப்ளேமும் வந்து நல்லா ஹையாக கிடைக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ வந்து நான் கம்பேர் பண்ணி போடுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கரை போய் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.